அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். நம்மளுடைய இந்த பான் கார்டு ஏஜென்சியில் சில பேர் என்ன செஞ்சுறாங்க, நம்மளுடைய டேஷ்போர்டில், அதாவது டேஷ்போர்டு வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது, அப்போ அமௌண்ட் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பான் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு யூடிஐக்கு போயிடுறது. அந்த யூடிஐயுடைய நியூ லாகின் போயிட்டு அதில் போய் லாகின் பண்ண போது பார்த்தோம்னா அதில் வந்து லாகின் ஆகிறது இல்லை. இது ஏன் இது மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதான் இந்த பதிவே. இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டு ஒன்று பாருங்கள். இது நம்மளுடைய கிளைண்ட்டுடைய ஒரு ஐடி. நம்ம இது அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த இதில் இருந்து வரக்கூடிய ஒரு அப்டேட் தான் இது. இப்போ அவங்களுடைய வேலெட்டில் பாருங்கள், அமௌண்ட் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ருபீஸ்க்கு அபோவ் 1000 ருபீஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஆல்ரெடி அமௌண்ட் வச்சுருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கூப்பன் இல்லை. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணால், யூடிஐ நியூ அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு யூடிஐ கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கூப்பன் வேலெட்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மினிமம் 5 கூப்பன், எபோ நீங்கள் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூப்பனுக்கு எந்த விதமான எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது, அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கும் அவசியமில்லை. ஆக மினிமம் ஒரு 5 கூப்பன், எபோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய கூப்பனை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு வந்து ஒரு 7 கூப்பன் போடுறாங்க. இப்போ 7 கூப்பன் போட்டு பர்ச்சஸ் நவ் அப்படிங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணோம்னா அந்த கூப்பன் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடி உள்ள வேலெட் உள்ள ஆட் ஆகிடும். இப்போ இந்த 7 கூப்பன் போட்டு இப்போ பர்ச்சேஸ் நான் கொடுத்த உடனே பாருங்கள், வேலை பாருங்கள், பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் நம்மளுடைய டேஷ்போர்டு அப்படிங்கக்கூடிய மெனுவை நீங்கள் போய் சும்மா கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய அமௌண்ட் வேலெட்லேருந்து கட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய இந்த போர்ட்டல் இருக்கிறதுக்கு டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஷார்ட்கட்டில் சொல்லுவோம். அந்த போர்ட்டல் நம்மளுடைய எஸ்எஸ்டி போர்ட்டல். இப்போ நம்ம யூடிஐ உடைய போர்ட்டலுக்கு, அவங்களுடைய யூடிஐ போர்ட்டலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பட்டனை போய் கிளிக் பண்ணுறோம். ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணுறோம், ரீலோட் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த ஹோம் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அந்த கூப்பன், அதாவது இந்த 7 பான் கார்டு போடுறதுக்கான பர்மிஷன் அங்கே வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஆக இந்த மெத்தடில் தான் நீங்கள் கூப்பனுங்கிறது பர்ச்சேஸ் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நம்ம வேலெட்டில் பணம் வச்சுருக்கோம், அப்போ நமக்கு இங்கே வந்து பான் கார்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். இது எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.